வணக்கம். ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு புதுவையில் மத்திய உளவுத்துறை அதிகாரி ரமேஷ்குமார் மற்றும் ஐஜி சுக்லா தலைமையில் பாதுகாப்பு பணிகள் ஒத்திகை நடத்தப்பட்டது. புதுவை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வரும் 25ஆம் தேதி வருகை புரிவதை முன்னிட்டு புதுவை முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் மற்றும் உச்சக்கட்ட பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வந்து செல்லும் விமானத்தளம், கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டு ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டன. பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் மத்திய பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய இடங்களில் ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் மத்திய உளவுத்துறை அதிகாரி ரமேஷ்குமார் மற்றும் ஐஜி சுக்லா தலைமையில் ஜனாதிபதி வருகையின் போது அளிக்கப்படவுள்ள பாதுகாப்பு போன்று ஒத்திகை நடத்தப்பட்டது. இதில் ஜனாதிபதி வந்திறங்கும் விமானத்தளம் முதல் அவர் செல்லும் வழிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் வெளிமாநில வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டது. மொத்தத்தில் மாநிலம் முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டு புதுவை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி பாதுகாப்பு பணியில் அலட்சியமாக ஈடுபடும் காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தலைமை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஐஜி சுக்லா தலைமையில் நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி புதுவை வருவதை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஜனாதிபதி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இந்நிலையில் பாதுகாப்பு பணியில் பங்கேற்கும் காவலர் முதல் SP வரையில் அனைவருக்கும் என்னென்ன பணி என்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆசிரம கலையரங்கில் நடைபெற்றது. பொறுப்பு IG சுக்லா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு, விஜிலன்ஸ், சிறப்பு புலனாய்வு, CVCID, ஆயுதப்படை, IRPN உள்ளிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த அனைத்து SPக்கள், இன்ஸ்பெக்டர்கள், சப்இன்ஸ்பெக்டர்கள், ஏட்டு மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அனைவருக்கும் ஜனாதிபதி படம் குறித்த வருகை புத்தகம் வழங்கப்பட்டது. அதில் யார் யாருக்கு என்ன பொறுப்பு, எங்கு பணியாற்ற வேண்டும் என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதேபோன்று நிகழ்ச்சியில் பங்கேற்கும் VIPக்களை எப்படி எப்படி அனுப்ப வேண்டும், எப்படி சோதனையிட வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. கூட்டத்தில் IG சுக்லா ஜனாதிபதி வருகையின் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், மர்ம நபர்கள் யாராவது புகுந்தால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார். கூட்டத்தின் போது ஆளுநரின் பாதுகாப்பு அதிகாரி வயர்லெஸில் தொடர்பு கொண்டு ஆளுநர் அரியாங்குப்பம் சீக்கியர் கோவிலுக்கு செல்வதாக தகவல் தெரிவித்ததால் காவல் அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. சீக்கியர் கோவில் கட்ட அரியாங்குப்பம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஆளுநர் அங்கு சென்றதால் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் மாறன் தலைமையில் போலீசார் சென்று போக்குவரத்தை சரி செய்தனர். மேலும் ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு கண்காணிப்பு கேமராக்கள் சரி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒரு மாதம் வரை பதிவாகும் காட்சிகளை பத்திரமாக பாதுகாக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. நிலுவைத் தொகையை வழங்கக்கோரி லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை விவசாயிகள் முற்றுகையிட்ட போது ஒருவர் பூச்சி மருந்து குடிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 2012-2013 கரும்பு நிலுவைத் தொகை சுமார் 10 கோடியையும் வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனுக்கு ஆலை நிர்வாகம் விவசாயிகளிடம் பணம் பிடித்தம் செய்தும் இதுவரை வங்கிகளில் செலுத்தாததால் வங்கிகள் விவசாயிகளுக்கு கடன் தர மறுக்கின்றனர். எனவே அந்த நிலுவைத் தொகையை வங்கிகளில் செலுத்த வலியுறுத்தியும் விவசாயிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் தலைமையில் சங்க பிரதிநிதிகள் வழக்கறிஞர் செந்தில்குமார், ஊமைத்துறை உள்ளிட்டோர் முன்னிலையில் மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அவர்களிடம் தலைமை அதிகாரி தேவி சிகாமணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது விவசாயி ஒருவர் பூச்சி மருந்தை குடிக்க முயன்றார். உடனடியாக அப்போது அங்கிருந்த திருக்குனூர் இன்ஸ்பெக்டர் சண்முக சுந்தரம் மருந்து பாட்டிலை பறித்து விவசாயியை காப்பாற்றினார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் விவசாயிகள் முன்தேதியிட்டு காசோலையை வழங்கினால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என்று கூறி மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற தேர்தலில் புதுவையில் வேட்பாளராக தலைவி சோனியாகாந்தி யாரை அறிவிக்கிறாரோ அவரது வெற்றிக்காக பாடுபடுவோம் என்று மணவெளி தொகுதி காங்கிரஸ் கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை மணவெளி தொகுதி காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் தவளக்குப்பத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு தலைமையில் தொகுதி பொறுப்பாளர்கள் மாநில துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, முனுசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சின்னாரெட்டி, மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், துணைத் தலைவர் பாலாஜி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், புதுவையில் முதல்வர் ரங்கசாமி தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே, தாங்கள் தொகுதியில் திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை, அதிகாரிகள் திட்டங்களை துரிதமாக செயல்படுத்தவில்லை என்று குறை கூறுகின்றனர்.
சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று எதிர்க்கட்சிகள் குறை கூறுவது மட்டுமின்றி ஆளுநரே கூறியுள்ளார். பொதுமக்கள் வியாபாரிகள் போராட்டம் நடத்தி பாதுகாப்பு வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் என்றார். மேலும் வரும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தலைவி சோனியாகாந்தி யாரை புதுவை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவரது வெற்றிக்காக தான் பாடுபடுவேன் என்றும், தனக்கு பதவி முக்கியமல்ல காங்கிரஸ் கட்சிதான் முக்கியம் என்றும், அதுபோன்று அனைவரும் ஒன்றுபட்டு கட்சிக்கு விசுவாசமாக தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றார். குறிப்பாக நடக்கின்ற ஆட்சியில ஒரு வேலை கூட நடக்கவில்லை, தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் நடக்கவில்லை. புதுவை மாநில மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்து அவர் ஆட்சிக்கு வந்தாரோ அந்த வாக்குறுதிகளை அவர் வருகை கூட நிறைவேற்றவில்லை என்று நான் சொல்லவில்லை. அவருக்கு அவருக்கு எதிர்த்து போர்க்கொடி தூக்கி அந்த ஆறு சட்டமன்ற உறுப்பினர் கூறுகிறார். அதற்கு காரணம் முதலமைச்சர் அவர்கள் புதுவை மாவட்ட வளர்ச்சியிலே கவனம் செலுத்துவதில்லை. புதுவை மாநில மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை மத்தியில் இருந்து கொண்டு வர வேண்டும் என்று அவர் அதிகாரிகளை அழைத்து பேசி மத்திய அரசை அணுகி நிதியை பெற்று அந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அதாவது 2014 பாராளுமன்ற தேர்தல் வருது. நான் இப்பயும் உங்க மத்தியில் சொல்றேன், அதாவது பாராளுமன்ற தேர்தலில் புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேட்பாளர் என்று அன்னை சோனியா காந்தி அவர்கள் நியமனம் செய்கிறார்களோ அவங்கதான் வேட்பாளர், அவங்களுக்கு தான் நம்ம ஆதரிக்கணும். அதாவது இவர் வேட்பாளர் அவர் வேட்பாளர் எல்லாம் கொம்பு செய்வாங்க வேலை. இவங்க என்ன தெரியுங்களா, இவர் வேட்பாளர் அவர் வேட்பாளர் சொல்லி சண்டை வளர்க்கிற வேலை. அந்த வேலை ஒண்ணு வானா, நான் வந்து சோனியா காந்தியோட சொன்னேன், நாங்க ராகுல் காந்தியோட சொன்னேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்வேன். இன்னொருத்தவங்க சீட்டு கொடுத்தா துணிக்கே அவங்க வெற்றி பெறதுக்கு நான் பாடுபடுவேன், காங்கிரஸ் கட்சியில பாடுபடுவேன். கூட்டத்தில் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் கவுன்சிலர் திருமுருகன், பிரதேச கமிட்டி முரளி, பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் முன்னாள் பஞ்சாயத்து துணைத் தலைவர் கோவிந்து நன்றி கூறினார். புதுவை கிராமத்தில் உள்ள நிலங்களுக்கு ஏற்கனவே அமலில் இருந்த நடைமுறைப்படி குறைந்தபட்ச வரியை வசூலிக்க வேண்டும் என்று மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன் கூறுகையில், புதுவையில் வருவாய்த்துறை சார்பில் கிராமப் பகுதிகளில் உள்ள நிலங்களுக்கு குறைந்தபட்ச வரி வசூலிக்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாக அத்தகைய குறைந்தபட்ச வரி வசூலிக்காததால் விவசாயிகள் சொத்து பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் பாதிப்படைந்து வருகின்றனர். எனவே விவசாயிகளின் நலன் கருதி கிராமப் பகுதிகளில் உள்ள நிலங்களுக்கு ஏற்கனவே அமலில் இருந்த நடைமுறைப்படி குறைந்தபட்ச வரி வசூல் செய்வதை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து வகை மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என்று கலால்துறை துணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து கலால்துறை துணை ஆணையர் வின்சென்ட் ராயர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை காரைக்கால் மாகே ஏனாம் பகுதிகளில் வரும் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளதால் கலால்துறை ஆணையர் உத்தரவுப்படி புதுவை காரைக்கால் மாகே ஏனாம் பகுதிகளில் இயங்கி வரும் அனைத்து கள் சாராயம் மற்றும் அனைத்து வகை மது கடைகளும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அன்றைய தினம் அனைத்து கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது என்று அறிவிக்கப்படுவதாகவும், மீறுபவர்கள் மீது கலால் சட்ட விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. புதுவை மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் நடந்த வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மேலிட பார்வையாளர் சின்னாரெட்டி சிறப்புரையாற்றினார். புதுவை மங்கலம் சட்டமன்ற தொகுதி வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் தலைமையில், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் சின்னாரெட்டி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொகுதி பொறுப்பாளர்கள் தேவதாஸ் நாயுடு, திருமுருகன் மற்றும் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில், மங்கலம் தொகுதியில் பல்வேறு கிராமங்களில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை வசதி செய்து தர வேண்டும், பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் குப்பையள்ளும் பணி மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் சுத்தம் செய்யும் பணியை சரிவர செய்ய அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும், நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை உடனே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புரட்டாசி மாதத்தினை முன்னிட்டு மக்கள் சைவ உணவிற்கு மாறியதாலும், மழை காரணமாக காய் வரத்து குறைந்ததாலும் காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது.
புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவிற்கு உகந்த மாதம் என்பதால் பெருமாளுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும். இந்த மாதத்தில் இந்துக்களில் பெரும்பாலானவர்கள் மீன், ஆடு, கோழி போன்ற அசைவ உணவுகளை உண்ண மாட்டார்கள். இறைச்சி பிரியர்கள் கூட சைவ உணவிற்கு மாறிவிடுவார்கள். இதனால் இந்த மாதத்தில் காய்கறி விற்பனை அதிகம் நடைபெறுவது வழக்கம். அதுபோன்று இந்த ஆண்டும் இறைச்சி வகை உணவுகளை தவிர்த்து காய்கறிகளை வாங்க பொதுமக்கள் மார்க்கெட்டிற்கு திரண்டனர். இதனால் அங்கு மக்கள் கூட்டம் அலைமோதியதோடு காய்கறிகளின் வரத்து மழை காரணமாக குறைந்ததாலும் காய்கறிகளுக்கு அதிக தேவை ஏற்பட்டதாலும் காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் மீன் இறைச்சி வாங்க மக்கள் அதிக அளவில் செல்லாததால் மீன் இறைச்சி கடைகள் வெறிச்சோடி கிடந்தது. புதுவை முதல்வர் ரங்கசாமி மீது ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே நம்பிக்கை இழந்து விட்டனர் என்று சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறுகையில், புதுவை சட்டமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இந்த அரசு பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வந்ததாகவும், ரங்கசாமி தலைமையிலான புதுவை அரசு மாணவர்கள், வியாபாரிகள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிகள், தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழக்கமாக வழங்கப்படும் தொகுதி மேம்பாட்டு நிதியை கூட இந்த அரசு நிறுத்திவிட்டது என்றும், இதுபற்றி முதலமைச்சரிடம் கூக்குரலிட்ட போது அவரிடமிருந்து எவ்வித பதிலும் இல்லை என்றார். மேலும் தொகுதி மேம்பாட்டு நிதி என்பது சட்டமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை உரிமை, ஆனால் தற்போது அது பறிபோய்விட்டது. இதனை ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே தட்டி கேட்டுள்ளனர். மேலும் முதல்வர் மீது ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே நம்பிக்கை இழந்துள்ளனர். எனவே யாருக்கும் நன்மை செய்யாத இந்த ஆட்சி தேவையா, இத்தகைய அரசு நீடிக்க வேண்டுமா என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதன் பிரதிபலிப்பாகவே ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் என்று கூறினார். புதுவை BSNL ஓய்வூதிய சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பொது மேலாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை BSNL ஓய்வூதிய சங்கத்தினர் 78.2% பஞ்சப்படி இணைப்பை ஓய்வூதியதாரர்களுக்கும் வழங்க வேண்டும், ஓய்வூதியர் ஓய்வூதிய முரண்பாட்டை களைதல் வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொது மேலாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் ஜானகிராமன் தலைமையில் மாநில உதவி செயலாளர் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சதாசிவம், பிச்சைமணி, அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் ஓய்வூதியதாரர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.